ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அமுத சுரபி. பொதுவாக வெள்ளருக்கு செடிக்கு தனி சக்தி இருக்குங்க. வெள்ளருக்கை தேவ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அரிதான பொருள் இருக்கும் இடத்தில் தான் வெள்ளருக்கு செடி முளைக்கும் என சங்ககால நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளையார் எத்தனை விதமாக இருந்தாலும் வெள்ளருக்கு வேரில் உருவான விநாயகருக்கே சக்தி அதிகங்க. சூரியனுக்கு உரிய மூலிகையாக கருதப்படும் வெள்ளருக்கு சூரிய ஒளியில் உள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை பெற்றதுங்க. மகாபாரத காவியத்தில் வரும் பிதாமகர் பீஷ்மரின் துன்பம் நீங்க வழிகாட்டிய பெருமை இதற்கு உண்டு. புதையல், ரத்னங்கள், சிலைகள் பதுக்கி வைத்திருக்கும் இடங்களில் மட்டுமே வெள்ளருக்கு முளைக்கும் என விருட்ச நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வெள்ளருக்கு இருக்கும் இடத்தில் தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். பெரும்பாலும் வெள்ளருக்கு விநாயகர் நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க. பொதுவா வெள்ளருக்கு வேருக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை எளிமையாக ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்குங்க. நவகிரகங்களில் வெள்ளருக்கு என்பது சூரியனின் ஆதிக்கமாக வருதுங்க. சூரியன் எப்படி தனது ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்துகிறதோ அதற்கு இணையான சக்தி ஆற்றல் வெள்ளருக்கு விநாயகருக்கு இருக்குங்க. பொதுவா விருட்ச சாஸ்திரத்தில் அரச மரம் குருவை குறிக்குங்க, அத்தி மரம் சுக்கரனை குறிக்கும், வன்னி மரம் சனி பகவானை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் இருக்கு. இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றவும் நாம் நோய் நொடி இல்லாமல் வாழவும் சூரியனோட அருள் நமக்கு நிச்சயம் தேவைங்க. பொதுவா வெள்ளருக்கு விநாயகரை எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. வெள்ளருக்கு என்பது சூரியனின் உச்ச ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மை மிகுந்ததுங்க. நீங்க வீட்டில் வெள்ளருக்கு வேர் மற்றும் வெள்ளருக்கு விநாயகர் அல்லது வெள்ளருக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருளை வச்சிருந்தாலும் அதில் முக்கியமாக மஞ்சள் பூசி வச்சிருக்கணுங்க. வெள்ளருக்க அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா சூரியனின் கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்படி வீட்டில் கதிர்வீச்சுகள் அதிகம் இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய பூஜை புரஸ்காரங்களின் பலன் நமக்கு அதிகமாக கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உதாரணமாக ஜோதிடப்படி சூரியனுடன் எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் அதன் வலிமையை இழக்கும் என்பது விதிங்க. சூரியனுடன் குரு சேர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய வலிமை குறையாதுங்க. பொதுவா சூரியனும் குருவும் இணைவதால் தான் மனிதனோட ஜனனமே நடக்குதுங்க. குருவுக்கு உகந்த பொருள் மஞ்சள். அதனால வெள்ளருக்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் மஞ்சள் பூசாமல் வைக்க கூடாதுங்க. அப்படி மஞ்சள் பூசாம வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதே சமயம் செய்யக்கூடிய பூஜையின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மன வருத்தமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மனக்குழப்பம் ஏற்படுத்துங்க. மஞ்சள் பூசப்பட்ட வெள்ளருக்கு விநாயகரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம மனசுல என்ன வேண்டுறோமோ அது நிச்சயம் பலிக்குங்க. நோய் நொடிகளுக்கு அங்க வேலையே இருக்காதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த வெள்ளருக்கு விநாயகர் நமக்கு அதிகமாக கொடுப்பாரு. வெள்ளருக்கு விநாயகர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் தீய சக்திகள் வருவதற்கான வாய்ப்பே நிச்சயம் இருக்காதுங்க. நீங்க வீட்டுக்கு வாங்குற சிலை எந்த சிலையாக இருந்தாலும் உங்களோட கைக்கு ஒரு கைப்பிடிக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. வீட்டில் பெரிய சிலைகளை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய பணத்தட்டுப்பாடுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் வருங்க. வெள்ளருக்கு விநாயகரை எந்த காரணம் கொண்டும் பூஜை அறையில் கீழே வச்சு பூஜை பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்சால் ஒரு தாமிர தட்டில் வைத்து அதன் மீது மண் நிரப்பி அதன் மேல் வைத்து பூஜை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிச்சயம் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்க. இந்த வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா நிறைந்த ஆயுள், நிறைந்த செல்வம், நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட அமுத சுரபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.